மாணவாக ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற அந்த கனமான ஒரு அழைப்பை நீங்க மறந்து விடாதீங்க. You are called by God. தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் தேவனுக்கென்று நீங்கள் இருக்கிறீர்கள். தேவன் நிச்சயமாக உங்களை அவருடைய வருகையில உங்களை விசேஷமாக அவர் அழைத்து கொண்டு போவார். ஆண்டவருக்கு முன்பாக நம்ம கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கும் நல்ல தகப்பனே, இந்த அருமையான வேளையில ராஜா ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன், இடுக்கத்துல இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன், கண்ணீர்ல இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன், வேதனையில இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன், எவ்வளவு கஷ்டம் சொல்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன், பணத்தின் நெருக்கடியில இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன், வியாதியின் தவிப்புல தவித்து கொண்டவர்களுக்காக ஜெபிக்கிறேன், ஹாஸ்பிட்டல்ல தேடிக்கொண்டவர்களுக்காக ஜெபிக்கிறேன், அடுத்ததாக எங்களோட வீட்டுல என்ன என்றவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஏசு கிறிஸ்து நாமத்தினால தகப்பனே, வாதே உன் கூடாரத்தை அணுகாதுன்னு சொல்லி உங்க வேதத்துல வாசிக்க கேட்கிற தகப்பனே, ஒரே ஒரு கஷ்டமும் பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் நேரிடாத தக்க நீங்க ஆண்டவரை வேலையை போட்டு நீங்க காத்து கொள்ள வேணவாக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால உடன் நாமம் மகிமைப்படுவதற்காக உமக்கு கொடான கொடி நன்றி ராஜா. எங்களுடைய இஷ்டம் ஆண்டவரே, கஷ்டமான நேரத்தில் ஆண்டவரே எங்களுக்கு இஷ்டமா நீங்க எங்களை நடத்தி செல்கிறதுக்காக உமக்கு கொடான கொடி நன்றி ராஜா. பிரியமானவனே, ஆத்மா வாழ்வதை போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்த நீ சுகமா இரு நீங்கள் சொல்லிருக்கிறீங்க ராஜா. நான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் நீங்கள் மிகவும் அதிகமாக எங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்கிறதுக்காக நன்றி தகப்பனே. எங்களுடைய பலவீனத்தில் உங்களுடைய பலன் பூர்ணமாக இருக்கிறதுக்காக நன்றி ராஜா. ஒவ்வொரு வசனங்களை கொண்டு சபையை நீங்கள் உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, எங்களை உமக்கு முன்பாக ஆண்டவரே சமர்ப்பணமாக அர்ப்பணிக்கிறோம் ராஜா. இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். எல்லா இடுக்கங்களையும் நீங்கள் மாற்றி தேவ சமாதானம், சந்தோஷம், ஆரோக்கிய, சேமத்தை நீங்கள் ஏற்படுத்திக்கொண்டிருக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும், உம்முடைய நாமம் சதா காலத்துக்கு மகிமைப்படட்டும் ஆண்டவரே. உம்முடைய நீதியின் வலது கரத்துக்குள்ள தாழ்த்தி ஒப்புக்கொண்டுகிறேன் ராஜா. முற்றிலும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க, அரவணிங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்ரே, என் உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரே. என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்ரே, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் நேற்றும் இன்றும் என்றும் மறவாதிருப்பதாக. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்தாவருடைய அந்யோன்ய ஐக்கமும் சவாசமும் நம்மோட சபையார் யாவரோட இந்த இடுக்கத்திலும் கஷ்டமான நேரத்துல போய் கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைங்க மேல சதா காலத்துல இருப்பதாக. ஆமென். கர்த்தர் தாமே உங்களை விசேஷத்துல ஆண்டவர்களே ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். நீங்களும் ஆண்டவருக்காக ஆண்டவருடைய வார்த்தைக்குள் நிலை கொள்ளும்படியாக நாங்கள் வாஞ்சிக்கிறோம். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் ஆகாதவர்கள் தயவுசெய்து ஆகவனவாக விசேஷமாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்க லைக் பட்டனை கொடுங்க. இந்த நோட்டிபிகேஷன் பட்டனுக்கு தயவுசெய்து பிரஸ் பண்ணுங்க. ஒவ்வொரு வாட்டியும் புதிய வீடியோகள் நாங்கள் போடும் போது உங்களுக்கு கிடைக்கும். கர்த்தர் தாமே உங்களை விசேஷத்தில் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆமென்.